96ல் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு தமிழக சட்டமன்றத்திலே பல்வேறு விதங்களிலே வந்து முன்மாதிரியாக அதுவரையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னால் குறிப்பாக ரிசர்வ் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எவருமே சுதந்திரமாக அந்த தொகுதியிலிருந்து அந்த மக்களுக்கு உண்டான கருத்துக்களை கூட அதிகமாக பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தார்கள். நான் தான் தமிழகத்தினுடைய வெள்ளை அறிக்கை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வெள்ளை அறிக்கையை குறித்து முதல்ல பதிவு செஞ்சேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 100,000 மேற்பட்ட கிராமங்களில் 22,000 கிராமங்களில் இருந்த எட்டை தமிழர் குறித்து சட்டமன்றத்தில் நான் பதிவு செய்தேன். பல இடங்களில் கோயில் போராட்டங்கள் நுழைவு நடத்தினேன். இன்னும் சொல்லப்போனால் 95-94 முன்பு புதிய தமிழகம் உருவாவதற்கு முன்பு தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலேயும் ஒரு நாளுக்கு எங்கெடுத்தாலும் ஒரு அந்த பட்டியல் வகுப்பை சேர்ந்த ஒரு பெண்மணியோ அல்லது வந்து சகோதரோ ஒரு வீடோ கொளுத்தப்படாத நாள் இருந்தது. அதுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நடவடிக்கைகள் இருந்தது. 2011 சட்டமன்ற உறுப்பினரான பிறகும் கூட தமிழகத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்த பல பேர் கொல்லப்பட்டார்கள். சட்டமன்றத்திலே அதற்கு கூட மறுப்பு தெரிவித்தார்கள். நான் பதிவு செய்த பிறகுதான் பிற கட்சிகளே அதை பற்றி பேச ஆரம்பித்தனர். ஒன்றும் மாறல, எதுவும் மாறல, முன்னேற்றம் இருக்குது. மாற்றங்கள் இல்லாத உலகத்தில் உண்டா? இதை வந்து நீங்கள் வந்து இது எதனுடைய விளைவு, நீங்க வந்து இப்படி பரிணாமத்தில் இப்படி எல்லாம் நடக்கும். We have to go upward. இது சமூகத்தில் நாம் மேல் நோக்கி தான் போன்ற கீழ் நோக்கி போக முடியாது. நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 56ல் வேறு யாரும் வரல, 100,000 பேரோட நான் வந்து இந்த சாதி என்னால் வந்து ஏற்றுக்கலை, நான் வந்து இந்த இருக்கலை, இந்த சாதியோடு இருக்கலைன்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்த இடஒதுக்கீடு வேண்டான்னு சொல்லித்தான் வந்து புத்த மதமாக மாறுறார். அன்றைக்கி வந்து நீ புத்திஸ்ட் நியூ புத்திஸ்ட் கிடையாது. 1989-90 நியூ புத்திஸ்ட் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அப்போ இடஒதுக்கீட்டையே புறக்கடிச்சு தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மதம் மாறினார் தெரிஞ்சுங்க. அதனால் வந்து அவர் மத மாற்றத்தை முன்வைத்தார், நாங்கள் இன்னொரு மாற்றத்தை முன்வைக்கிறோம்.